பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போனா கரெக்டா 1.5 மணி 2 மணி தான் ஆகும். 1.5 மணி ராதிகா ராதிகா கண்ணா காசிஜி என்னங்க இது ஏற்கனவே 64 நாள் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஜெயிலுக்கு போயும் நீ திருந்தலையா என்று திமுக பேச்சாளரை கடுமையாக விமர்சனம் செய்த பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார். வைரலாகும் ட்விட்டர் போஸ்டின் காரணம் என்ன? திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சர்ச்சையா பேசினதன் காரணமா கடந்த ஆண்டு திமுகவிலிருந்து நீக்கப்பட்டாங்க? மக்களவை தேர்தல் வரத்துக்கு முன்னாடி அவங்க வருத்தம் தெரிவிச்சதுனால மறுபடியும் கட்சியில இணைக்கப்பட்டாங்க. அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கையையும் ரத்து செய்யறதுக்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலைமையிலதான் அவங்க சரத்குமார் அவர்களை பற்றி விமர்சனம் செஞ்சு பேசியிருந்தது பெரும் சர்ச்சைக்கு உள்ளாச்சு. 2 மணிக்கு மனைவி எழுப்பி பாஜக இணைய போறதா சரத்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாங்க. கடுமையான சில வார்த்தைகள் இணையத்துல பேசு பொருள் ஆனதை தொடர்ந்து பாஜக வேட்பாளரான ராதிகா சரத்குமார் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல இது தொடர்பான ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க. உங்களை அந்த கட்சியில வச்சிருக்காங்களே அவங்களதான் குத்தம் சொல்லணும், உங்களை மாதிரி ஆளுங்களை கடுமையா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஷேமான் திமுக அப்படின்னு போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் டாக் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த பதிவுக்கு கீழே நெட்டிசன்கள் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க.